ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் அலைமன் சேனல் சுந்தர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான டூர் பிளேஸ்க்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு தான் நம்ம போகிறோம். குற்றாலம் உண்மையாகவே ஒரு அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். பல விதமான அருவிகள் அங்கே வந்து காணப்படுது. நம்ம அதை எல்லாத்தையுமே பற்றி ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையிலிருந்து குற்றாலம் செல்லக்கூடிய ஒரு அழகான மனதிற்கு மனரமயமான ஒரு ரோடு. ஏன் பார்த்தீங்கன்னா, எங்கே சுற்றி பார்த்தாலும் நல்ல க்ரீனிஷான ஒரு பசுமையாக காணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் பார்த்தீங்கன்னா தென்காசி. தென்காசியில் நிறைய இடங்கள் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒன்பை ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவில் மெயினாக அருவிகளை மட்டும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சூப்பராக நிறைய வீடியோ ஷூட் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் ரொம்ப பேச மாட்டேன். நிறைய மியூசிக் பேக்ரவுண்டோடு நீங்கள் ஃபுல் வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து நல்ல மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்று சீசன் ஆரம்பிச்சிட்டு, ஸோ கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைமில் இருக்கிறதுனால குற்றாலத்துலேயும் அந்த மழை கிளைமேட் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது, சம கிளைமேட், நல்ல ஒரு காற்று அது எழுந்து அடித்து செமையாக இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் குற்றாலத்தை. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரசிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செக் போஸ்ட் தாண்டி நீங்கள் தென்காசிக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா ஒரு 5 to 8 kilometers நீங்கள் எல்லா அருவிகளையுமே அழகாக பார்த்துடலாம். இப்போ நம்ம முதல்ல எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வரப்போ ஒரு ஆர்ச் பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்ச்லேருந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா பழைய குற்றாலம் வரும். அங்கே தான் நம்ம போக போகிறோம். பழைய குற்றாலத்தோட ரம்யத்தை பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பழைய குற்றாலத்தை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸ், செமையாக இருக்கும். ரொம்ப மனதிற்கு இதமான பிளேஸ், குளிர்ந்த காற்று, உலக உயரமான மலைகள், க்ரீனிஷான இடங்கள், செமையாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் போன பதிலே திரும்ப வந்தீங்கன்னா இந்த ஆர்ச் பக்கம் திரும்ப வந்துடுவீங்க. இந்த ஆர்ச்சில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அடுத்து நீங்கள் மெயின் ஃபால்ஸ் போயிடலாம். இங்கேருந்து ஒரு 3 kilometers தான் வரும். மெயின் ஃபால்ஸ் நீங்கள் போயிட்டு மெயின் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். வாங்க மெயின் ஃபால்ஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் உள்ளக்கூடிய அந்த பாறைகளில்
அழகா நிறைய சிலைகளை செதுக்கியிருப்பாங்க. சிவலிங்க சிலைகள் இருக்கும், நிறைய சாமி சிலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறையிலே செதுக்கியிருப்பாங்க. அதை கூட நீங்க பார்க்கலாம். மெயின் ஃபால்ஸை நல்லா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் நல்லா குளிக்கலாம். அங்கே குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கில் போய் நல்லா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபால்ஸ். ஃபைவ் ஃபால்ஸ் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, விழக்கூடிய தண்ணி ஐந்து இடங்களில் பிரிஞ்சு விடும். சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடம் அந்த இடத்தையும் பாருங்கள். அது மெயின் ஃபால்ஸ்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. வாங்க நம்ம இப்போ ஃபைவ் ஃபால்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன, நீங்கள் குற்றாலத்தை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு போக முடியாது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.